ஆசீர்வாதத்தியானம். ஆவிக்குரிய கனி, இதை குறித்து நாங்கள் கலாத்தியரின் புத்தகம் 5:22 23 வசனம் வரைக்கும் ஒவ்வொன்றாய் தியானித்து இன்றைக்கு 9 கனியாகிய இச்சை அடக்கம், இதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இவ்விதமாக இந்த இச்சை அடக்கத்தை குறித்து 1 புத்தகம் 9:24-26 வசனம் வரைக்கும் இவ்விதமாக பவுல் இதை விளங்கப்படுத்துகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கின்றோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று இவ்வளவாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை மிகவும் ஒரு லகுவான முறையில் பவுல் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அதாவது பூமிக்குரியதாகிய வாழ்க்கை, பரலோகத்துக்குரியதாகிய வாழ்க்கை. இந்த பரலோகத்துக்குள்ளே நானும் நீங்களும் நுழைந்து போவதற்காகவே இவ்வளவு இந்த பூமியில் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆகையால் இதுவரைக்குமாக 8 கனிகளை குறித்து நாங்கள் கற்று வந்தோம். பிரதானமாக நாங்கள் அன்பை குறித்து, சந்தோஷத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து, நீடிய பொறுமையை குறித்து, தயவை குறித்து, நற்குணத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, சாந்தத்தை குறித்து, இந்த 8 கனிகளை குறித்து கற்றோம். இந்த 8 கனிகளும் என்னுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட பிரகாரமாகவே நாங்கள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாயிருந்து நாம் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவ்விதமாகவே இந்த பூமியில் வழிநடத்தப்பட்டு இறுதியிலே பரலோகத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு தேவன் நம்மை வழிநடத்த இந்த கனிகள் நமக்கு ஒரு பெரிய சர்வாயுதமாய் விளங்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் இந்த கனி என்னுடைய வாழ்க்கையிலே மிக அவசியம். இந்த பூமியிலுமாக நாம் வாழுவதற்காக மட்டுமல்லாமல் பரலோகத்துக்குள்ளே நுழைந்து போவதற்கு ஏதுவான ஒரு பெரிய ஒரு வாசலாக இது எனக்கும் உங்களுக்கும், இதனுடைய வல்லமையாக இது எனக்கும் உங்களுக்கும் இது விளங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எனவே இவ்விதமாக இந்த 8 ஆவிக்குரிய கனிகளையும் பெற்று அதன்படி வாழ இன்றைக்கு நான் நீங்கள் தேவ ஆவியானவர்களால் வழிநடத்தப்படும் பொழுது சகல விதமான இந்த பூமியில் மாய்ந்து வருகிறதாகிய எல்லா விதமான போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதாகிய நம்முடைய எல்லா விதமான அழைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாகிய எல்லா ஆசீர்வாதமானவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இங்கே சொல்லப்பட்ட இந்த 9 கனி நாங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இங்கே பவுல் இந்த அழகாக சொல்லுகிறார், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும். அப்படி அந்தால் பரலோகத்தை நோக்கி கடந்து போகிறதாகிய நான் நீங்களும் இறுதியிலே தேவனிடத்திலே நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்துக்குள்ளே நாங்கள் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழும்படிக்காக அதற்கேற்றபடி நாங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி 24 அந்த வசனத்திலும், அது மட்டுமில்லாமல் இவ்விதமாகவே பரலோகத்தை நோக்கி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையத்தக்கதாக நீங்கள் கடந்து போகிறதாகிய போராடுகிறதாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பல சோதனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். நாங்கள் அவைகளை கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகையாலே இப்படிப்பட்டவைகளை கடந்து போவதற்கு இங்கே இந்த இச்சை அடக்கம் என்று சொல்லப்படும் பொழுது சில ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான சோதனைகள் கடந்து வரும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் அவைகளை விட்டுவிட்டு நாம் கர்த்தரை நோக்கி அவிதமாகவே ஒழுங்காய் ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உலக மக்கள் வந்து அழிவுள்ள கிரீடத்திற்காக அதை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படிக்காக அப்படி செய்கிறோம் என்று சொல்லி பந்தய சாலைகளிலே ஓடுகிறவர்கள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் கிரீடத்தை பெறுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். பலவிதமான உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயிற்சிகள் உண்டு. அந்த பயிற்சிகளை அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பயிற்சிகளிலே அவர்கள் பலன் பெறத்தக்கதாக எத்தனையோ காரியங்களை அவர்கள் விட்டுவிட வேண்டும், எத்தனையோ காரியங்களை அவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நானும் நீங்களும் கர்த்தருடைய திவ்யமான வல்லமையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாகிய பரலோகத்தை சுதந்திரிக்க வேணுமாயிருந்தால் அதற்கிடையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும்போது பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை இடறிவிட பண்ணுவதற்கு ஏதுவாக நமக்கு விரோதமாய் கடந்து வரும். ஆனால்
அப்படிப்பட்டவைகளை எல்லாவற்றிலையும் நாங்கள் சோதித்து அறிந்து எது தேவனுக்கு ஏற்றது, இதனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் என்று அவைகளை ஏற்றுக்கொள்ளவும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவைகளெல்லாம் நாங்கள் நிவிற்த்தி செய்து அவைகளையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புறம்பாக்க வேணுமோ அவைகளெல்லாம் புறம்பாக்க வேணும் என்று சொல்லித்தான் இவ்விதமாக எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவுடைய வார்த்தைகள் நமக்கு ஆலோசனைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையாலே இவ்விதமான இந்த ஆரோக்கியமான நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறதாக இந்த ஆவிக்குரிய கனி, இவைகள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆயுதமாய் கொடுக்கப்பட்டபடினாலே இந்த 9 கனிகளையும் பெற்று நானே நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்போம், பரலோகத்துக்குள்ளே கடந்து போவோம். இதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் இதை தந்து நமக்கு உதவுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.